हेलो फ्रेंड्स, वेलकम टू प्रियास टाइम। இன்னைக்கு நம்ம சேனல்ல தக்காளி சாதம் செஞ்சிருக்கேன். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணிருக்கேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. கடலைப்பருப்பு ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன். இதெல்லாம் மசாலா சாமான்லாம் சேர்க்கல. சோம்பு மட்டும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பெரிய வெங்காயம் நான் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா நேரம் மாற வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் ஆவது நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நடுவில் கீரி இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இது ஒரு வாசனைக்கு தான். நம்ம எப்பயும் சாம்பார் சாதம், ரசம் சாதம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது இது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சு. மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்னும் கூட கூட போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது ஒரு பிரியாணி டேஸ்ட் வாசனை வரும், அதுக்காக தான். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம சாதம் கலந்துட்டு கூட தேவைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். 4 தக்காளி, 2 வெங்காயத்துக்கு நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கிடலாம். தக்காளியை கரண்டியால இந்த மாதிரி நல்லா நெசுக்கி விட்டு வதக்கிக்கலாம். ஒரு மூடி போட்டு 3 நிமிஷம் வச்சுக்கலாம். நல்லா வதங்கி இருக்கு. ஓபன் பண்ணியும் அப்பப்ப இந்த மாதிரி கலந்து விட்டு வைங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா குழஞ்சு மசிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த பதம் தான் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு வீட்டில் சமைக்கிற அரிசி தான் சாப்பாட்டு அரிசி. அந்த பச்சை அரிசியில தான் செஞ்சிருக்கேன். ஒரு 1/2 கப் எடுத்து வேக வச்சு வச்சிருக்கேன். ஒரு 4-5 பேர் தாராளமா சாப்பிடலாம். நம்ம தேவையான அளவு மட்டும் கலந்துக்கலாம். கொஞ்சமா தக்காளிய எடுத்து வச்சுக்கலாம். தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட கூட ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டுறலாம். நேரம் ஆக ஆக நல்லா ஊறி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட். வாசனைக்கு நெய் விட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் நெய் விட்டாச்சு.
நல்லா கலந்து விட்டுறலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியா ஆயிடும் கொஞ்ச நேரத்துல ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணிருக்கேன் தக்காளி சாதம் தயார் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம பிரியாஸ் டைம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ